ஒரு நாள் ஒரு இளைஞன் தன்னோட பிரச்சனையை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தான் தன்னோட மகன் அழுகுறதை பார்த்தா அவனோட அப்பா அவன்கிட்ட வந்து அழுகைக்கான காரணத்தை கேட்டாரு அதற்கு அந்த பையனும் தனக்கு பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான் அப்பதான் அப்பாவுக்கு தன்னோட மகனுக்கு வாழ்க்கை பற்றின புரிதலும் பிரச்சனைகளை பற்றின புரிதலும் கம்மியா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுகிட்டாரு உடனே அந்த அப்பா அந்த பையனோட கையில உருளைக்கிழங்கு முட்டை மற்றும் காப்பி கொட்டைகளை கொடுத்தாரு இப்போ அந்த பொருட்களோட தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாரு அதற்கு அந்த பையனும் உருளைக்கிழங்கும் கொட்டையும் கடினமா இருக்கு முட்டை உள்பகுதியில திரவமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான் அதன் பிறகு அந்த பையனோட அப்பா அந்த மூன்று பொருட்களையும் தனித்தனி பாத்திரங்கள்ல வேக வச்சு எடுத்துட்டு வந்தாரு இப்போ அந்த பொருட்களோட நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட கேட்டாரு அதற்கு அந்த பையனும் இதற்கு முன்னாடி கடினமா இருந்த உருளைக்கிழங்கு கொதிக்க வச்சதுக்கு பிறகு மிருதுவாயிடுச்சு இதற்கு முன்னாடி மிருதுவா இருந்த முட்டை இப்போ ரொம்ப கடினமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா காப்பிக்கொட்டை இன்னமும் கடினமாகவே தான் இருக்கு ஆனா அதோட நிறமும் சுவையும் தண்ணீர் இறங்கி இருக்கு அதோட மனம் இந்த அறை முழுக்க நிரம்பி நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான் இப்போதான் அந்த அப்பா அந்த பையன் கிட்ட சொன்னாரு மனிதர்களும் அவர்களோட பிரச்சனைகளை கடந்து வர்றது இந்த மாதிரிதான் இந்த மூன்று பொருட்களும் கொதிக்க வச்சதுக்கு பிறகு அதோட நிலைகள்ல மாறுபாடு ஏற்பட்டிருக்கு இதே மாதிரிதான் மனிதர்களும் அவங்களோட பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க ஒரு சிலரோ கடினமா இருப்பாங்க ஆனா பிரச்சனைகளுக்கு பிறகு ரொம்ப நிலை குளிஞ்சு போயிடுவாங்க மற்றும் சிலரோ ரொம்ப மிருதுவான குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஆனால் பிரச்சனைகளுக்கு பிறகு தன்னை ரொம்ப கடினமாக மாத்திக்குவாங்க ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் பிரச்சனைகளை தனக்கு சாதகமான சூழலாக மாத்திக்கிட்டு தன்னையும் தன் சுற்றத்தையும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியோடையும் வச்சிருப்பாங்க இப்போ இந்த மூன்று பொருட்களில் எந்த பொருள் மாதிரி நீ இருக்க போற அப்படின்னு சொல்லி அந்த அப்பா கேட்டாரு இப்போதான் அந்த பையனுக்கு பிரச்சனைகளை தனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்ற புரிதல் ஏற்பட்டுச்சு